வணக்கம் நண்பர்களே, வென்றுகாட்டு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் சௌமியா மது. கடந்த 21/6/2020 அன்னைக்கு கணித பகுதியில் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்கில் நம்ம 50 கேள்விகள் கொண்ட ஒரு தேர்வு வச்சுருந்தோம். அதுக்கான விடை பார்த்திங்கன்னா நம்ம வென்றுகாட்டு வலைத்தளத்தில் வெளியிட்டுட்டோம். அந்த கேள்விகளுக்கான விளக்கமான விடை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ பதிவு தான் இது. கேள்வி எண் 2, இதற்கான விடை பார்த்திங்கன்னா x^1/6, ஆப்ஷன் சி. சரியா, இது எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். கேள்வி பாருங்க, கேள்வி இது வந்து பார்த்தீங்கன்னா 4th ரூட். ஓகே, இது கியூபிக் ரூட், முப்படி மூலம். ஓகே, இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா திரும்ப இதுவும் வந்து உள்பகுதியிலிருந்து தான் சால்வ் பண்ணிட்டு வரணும். ஓகே, இப்போ ரூட் ஆஃப் 4th ரூட் ஆஃப் கியூபிக் ரூட் ஆஃப் x² இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா முதல்ல நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்னர் மோஸ்ட் ரூட்டை சால்வ் பண்ணுங்க. இப்போ ரூட் ஆஃப் x வச்சுக்கோங்களேன், இதை எப்படி எழுதலாம்னா x^1/2 எழுதலாம். இதுவும் இதுவும் ரெண்டு ஒன்று தான். ஓகே, இப்போ இதை என்ன பண்ணுவோம், அதே மாதிரி கியூபிக் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், x^1/3 எழுதுவோம். ஸோ இந்த கான்செப்ட் தான் இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், x^ ஏற்கனவே 2 இருக்கு. ஓகே, அப்போ 2/3, அதாவது 2×1/3 அது வந்து 2/3 மாறுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு திரும்ப இந்த 4th ரூட்டை உள்ளே கொண்டு போகும்போது x^2/3×1/4 ஆகும். இது என்னது, x^2/12. ஓகேவா, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இது 6, ஸோ x^1/6 இதுதான் ஆன்சர். ஓகே, புரியுதா என்ன பண்ணியிருக்கோம், ரூட் ஆஃப் எக்ஸ்னா x^1/2 இல்லையா, அதே மாதிரி கியூபிக் ரூட்னா x^1/3, 4th ரூட்னாலும் x^1/4. பவரில் அதாவது என்ன ரூட் எடுக்கிறோமோ அதை என்ன பண்ணுவோம், 1/சம்திங்காக எழுதுவோம். இந்த ஃபார்மில் கொண்டு வரும்போது தான் இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா, ரொம்ப ஈஸி தான். ஒரு செகண்ட் நிதானிச்சு யோசிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். இன்கேஸ் இதில் எல்லாரும் மிஸ் பண்ணுறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள பவர் கொண்டு வரும்போது 2×3×4 அப்படின்னு கொண்டு வந்துடுவாங்க தவறுதலாக. அப்போ x^ என்ன வரும் உங்களுக்கு, 4×3×12×24 வரும். சம்டைம் ஆப்ஷன்ஸில் 24 இருக்கும். ஓகேவா, மறந்துடாதீங்க. இது சிம்பிளிஃபைடு ஃபார்ம் தான். இதை ஒரு தடவை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எந்த சம்பந்தாலும் போட்டுடலாம். ஓகேவா, சரிங்க, அடுத்த கேள்விக்கான வீடியோவை அடுத்ததில் பார்க்கலாம்.